வெல் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் GTA5 கேமிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராங்க்லின் ரோலில் தான் இருக்கோம். அண்டு ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் தான் இருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலாக போன டைம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியர் டெலிவரி பாயாக போயிருந்தோம். ஒரு பழைய மஹேந்திரா ஜீப் ஒன்று எடுத்துகிட்டு அதை வச்சு டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதே எதுக்கு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து திருடுறதுக்கு தான் அது பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே ஒரு காராட்டையே போடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ இப்போ நம்ம வந்து நேராக அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கொரியர் பண்ணுறது அப்படியே பார்த்துட்டு, அது எப்படி அந்த காரை வந்து ஆட்டையை போடலாம், எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அப்படியே கார் நைஸாக எப்படி ஆட்டையை போடலான்னு பார்க்கலாம். அண்டு இந்த தடவை வந்து இந்த பிரைஸாக பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சாதா வீட்டில் போயிட்டு ஒரு இந்தியன் கார் ஆட்டையை போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த வண்டி நம்ம எடுத்தாச்சு, வேறு லெவலில் இருக்குது. அதே வண்டி தான், அதே மஹேந்திரா பிக்கப் ட்ரக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் குரியர் இருக்குது. நேராக நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இதை ட்ராப் பண்ணிடுவோம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் நம்ம இன்னும் எதுவும் பண்ணலை. ஸோ அப்படியே தான் இருக்கும், நார்மல் வண்டி மாதிரி தான் இருக்கும். பெருசாக நம்ம வந்து எதுவும் மாடிஃபைலாம் பண்ணலை. மேப்பில் வந்து மார்க் பண்ணிடுவோம், ஓகே இப்போ நம்ம நேரம் அங்கே போயிடுவோம். 1.5 கிலோமீட்டர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போட்டு போயிடுவோம். அல்லா ஜீசஸ் எல்லாத்துக்கும் ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மங்களகரமாக ஆரம்பிப்போம். அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நம்ம டக்குன்னு போயிடலாம். அண்டு எதோ டிராஃபிக்கும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இந்த காரு வேறு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பின்னாடி வேறு நல்லா தூக்கலாக இருக்கா, அதனால் நம்ம வந்து இந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். அண்டு ட்ரிஃப்ட் வேறு பயங்கரமாகிறதுனால கொஞ்சம் மெதுவாக போடுறது தான் நல்லது. அண்டு வழி விட மாட்டானுங்க, அதனால் நம்ம ஹார்ன் அடிச்சிட்டே போய்க்கலாம். அதுதான் கொஞ்சம் சேஃபு. அப்போ தான் டக்குன்னு போய் காரியத்தை சட்டுன்னு முடிச்சுட்டு வர முடியும். வழி விட்றான் அம்பி, ஐயோ குறுக்காலான்டானே காரை பொசுக்குன்னு கவுத்தி விட்டுறாங்க. நல்ல வேலை ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கோம். அதுக்கு ஐயோ இது என்னதுராது, கடைசியில் இந்த பார்சலோட டப்பா மாதிரியே நம்ம வண்டியை நொறுங்கிருச்சு. லைட் அடித்ததில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக நசுங்கி போச்சு. ஆஹா, கடைசியில் இந்த கொரியர் பாக்ஸ் மாதிரியே மாற்றிட்டானுங்களடா காரை. லைட்டாக தான் எங்கேயோ போய் உரசிச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நொறுங்கிருச்சு வண்டி. ஸோ இதை வேறு போய் இப்போ சரி பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்புவாங்க, சரி இவனுங்க வந்து கரெக்டாக தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. மேப்பில் லாஸ்ட் அண்ட் கஸ்டம்ஸை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நேரம் அங்கே போயிட்டு லைட்டாக ஒரு சர்வீஸ் பட்டி பார்த்து டிங்கரிங் மட்டும் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பார்சல் கொண்டு வர காரே இவ்வளோ மோசமாக இருக்கே, அப்போ பார்சல் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பானுங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ போயிட்டு சரி பண்ணுறோம். அண்டு சரி பண்ணுற அந்த கராஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது லாஸ் அண்ட்ரஸ் கஸ்டம்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான். அப்படியே அந்த பள்ளத்தில் இறங்கி ஏறினோம்னா வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பத்திரமாக தான் கொண்டு போனோம். ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சு போயிடுச்சு. இதில் இந்த இது வேறு இந்த அங்குன்னு தலையிலேயே வந்து விழுகுது. ஓகே, நேராக போயிட்டு இதை மட்டும் சர்வீஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஆஹா, இதில் இது வேறு வலிக்கிட்டு போதே ஒரு பக்கமாக. அட என்னடா இது, வந்துருச்சுடா ஒரு வழியாக. ஆ ஓகே, உள்ளே விட்டுற வேண்டிதான். ஐயோ அந்த கட்டா, இதுலேயும் தப்பாக வருமே. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நுழைஞ்சிருந்ததுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லினுக்கு ரோடு எங்கே இருக்குன்னு, அதனால தான் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக ஏதோ வேற ஒரு கட்டில் விட்டுக்கிட்டு இருக்கான். இதுலேயாச்சும் ஒழுங்காக உள்ளே விட்றோன்னு பார்ப்போம். வண்டியை ஏற்றுறாம்பி மேலே சூப்பர். எதுவும் பண்ண வேணாம், ரிப்பேர் மட்டும் பண்ணிவிடு. சூப்பர், ரிப்பேர் பண்ணியாச்சு. இதில் வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதுக்கு ஒர்க் எதுவும் இல்லை. இந்த வண்டியெல்லாம் மாடிஃபை பண்ணால் அப்புறம் கொரியர் வண்டின்னு நம்ப மாட்டானுங்க. ஓகே, இப்போ நேராக கிளம்பிடுவோம். அப்படியே அந்த மேப்பையும் போட்டுப்போம், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடு அங்கே போயிட்டு இதை கொரியர் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே காராக வந்து எப்படி ஆட்டையை போகலான்னு பார்த்துருவோம். ஸோ அந்த வீட்டில் பெருசாக ப்ரொடெக்ஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண வீடு தான். நம்ம வந்து பெருசாக மிலிட்ரி ஆளுங்களோட வீடுலலாம் போய் திருட போகிறதில்ல, செலிபிரிட்டி காரையும் திருட போகிறதில்ல. ஒரு சாதா கார் தான் திருட போகிறோம், இந்தியன் கார். அதனால தான் திருடுறோம். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திருப்பி வண்டி தாறுமாற டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேலை நல்லா ரிப்பேர் பண்ணுறதுனால இப்போ எதுவும் பெருசாக அடிப்படலை. லைட் அங்கங்கே ஸ்க்ராட்ச் விழுந்துருக்கு பின்னாடியெல்லாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து நார்மலாக ஒரு இந்த மாதிரி ட்ரக்குக்கெல்லாம் அடிப்ப விழுகிறது தான். அதை எதுவும் கண்டுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நம்மளோட மிஷின்லேயே வந்து இப்போ குறியாக இருப்போம். நேராக அந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 500 மீட்டர் தான் டக்குன்னு போயிடலாம். ஓகே, கிட்ட வந்தாச்சு. இதில் குறுக்கால இவன் வேறு நந்தி மாதிரி குறுக்கால காரணி பட்டு வச்சுட்டானே.
டேய் இந்தாடா வெளில வாடா. அடிங்க என்ன தம்பி ஸ்டீரிங்கில் படுத்துட்டான். சரி வெளியில் இறக்கி விட்டு போயிடுவான், கொஞ்சம் காற்றாச்சு வாங்கிட்டு படுப்பாப்பில். இந்தா வெள்ளவா. சூப்பர், நம்ம வந்து வேலை முடிஞ்சது, இப்போ இங்கேருந்து கிளம்பிடுவோம். இல்லைன்னா நம்ம போலீஸை கூப்பிட்ருவாங்க. ஓகே கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இங்கேயோ வீடு இருக்குது. அப்படி இவனுங்க வேறு ரோட் பிளாக் பண்ணிருக்காங்களே. அடா வழி விடுங்களா, லைட்டாக கேப்பு கிடச்சிச்சுன்னா பூந்தரலாம். சூப்பர். ஓகே இந்த சந்தைக்குள்ளே தான் இங்கேயோ வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த வீடு இருக்குது. இங்கே தான் இங்கே இருக்கோ. இந்த வீடியோவில் எந்த கட்டு இல்லை, நம்ம தப்பான கட்டில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேப்பை வந்து தப்பாக போட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி கட்டில் தான் இருக்குது. அங்கே நேராக வண்டி விட்டுருவோம். ஒரு யூ ட்ரிஃப்டை போட்டு நேராக போனோம்னா அந்த வீட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த காரு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே இந்த வீட்டில் தான் நம்ம திருட போகிறோம். ஓகே ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு டெலிவரி பாயை நம்ம வந்து அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு தெரில. ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ என்ன எவனோ ஒருத்தன் வரான், நம்மளை பார்த்தோடனே வரானா இல்லை வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வரானா என்னன்னு தெரில. அங்கே வந்து முட்டிக்கிட்டு இருக்கான். சரி அநேகமாக வெளில போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இப்போ இங்கே இருக்கும்போது நம்ம இங்கே இருக்க வேண்டாம், அதனால் நம்ம வந்துட்டு போய் ஒளிஞ்சுப்போம் பின்னாடி சைடில். அதான் நம்மளுக்கு சேஃபு. பெருசாமல் இந்த கட்டடத்தில் போய் ஒளிஞ்சுப்போம். அவன் போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துக்கலாம். ஏன்னா நம்ம மூஞ்சியை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து நாளைக்கு நம்மளை வந்து கேஸில் போட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்தது வேண்டாம். இப்போதைக்கு ஒளிஞ்சுப்போம். இப்போ போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பூந்துட வேண்டிதான். போடா 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 உள்ளே போயிட வேண்டிதான். போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ மேலே ஏற மாட்டேங்குதே வண்டி. வண்டி பின்னாடி ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால மேலே ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் வேகமாக வந்து தான் ஏற்றணும். ஐயோ அதுக்குள்ளே கேட்டு முடிவுச்சு. அட என்னடா இது அப்பாடா. சூப்பர், ஒரே மலையை தேய்ச்சி. ஓ ஓகே. ஸோ கார் பார்த்திங்கன்னா டாட்டா டியாகோன்னு நினைக்கிறேன். ஏதோ டாட்டா கார் தான், இந்தியன் மேடு கார் தான். அதனால் அது தான் நம்ம மாற்றி போட போகிறோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கொரியரை முதல்ல டெலிவர் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த சைடு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ்லேயே அப்படியே போயிட்டு டெலிவர் பண்ணிடலாம். ஸோ இவனுங்க வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரில. இந்த ஓனர்லாம் அவனுங்களுக்கு தெரியாமல் நம்ம வாட்டு கார் எடுத்துகிட்டு போனோம். இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், எதுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு இவனுங்களே இப்போ சம் முடிச்சு விட்டோம்னா எந்த இதுவும் சம்பவம் ஆகாது. ஏன்னா இவனுங்க எவனும் பார்க்க மாட்டானுங்க. நம்ம அப்படியே கார் நைஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எப்படி பண்ணுறது. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா இது வந்து டிகோர்னு நினைக்கிறேன். இது டியாகோ இல்லை, டிகோர், டாடா டிகோர். ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ இவனை அப்படியே அடிச்சு தெளிடுவோம். இப்போ எவனும் வந்து கேஸ் போட மாட்டான், எல்லாம் அப்படியே படுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், எவனும் எதிரிய மாட்டான். இதுக்கு மேலே நம்ம கார் நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ ஒருத்த மட்டும் இருக்காண்டா, அவனையும் போட்டுருவான். சூப்பர். ஐயோ போலீஸ் வந்துருச்சு. எவன்டா போலீஸ் கூப்பிட்டது, எப்படி போலீஸ் வந்துச்சுன்னே தெரிலையே. ஒரு ஸ்டார் வந்துருச்சு. சரி நம்ம நைஸாக கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் போயிடுவோம். அண்ட் இங்கேருந்து மேலே இது போய் பார்ப்போம். இருக்கும் அங்கே ஒருத்தர் இருக்கிறான்டா, அவன் தான் போலீஸை கூப்பிட்டுவான்னு நினைக்கிறேன். அவனையும் நம்ம போட்டுருவோம். சைலன்சருக்குன்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு போட்டோம்னா அடையாளம் இருக்காது. ஸோ சவுண்டு வராமல் அவனே எப்படியே நெத்திலேயே போட்டோம்னா அவனை அவுட் ஆகிடுவான். சூப்பர். இப்போ நம்ம கார் எடுத்து கிளம்பிட வேண்டியதான் இங்கேருந்து. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ என்ன, அவன் கூடயே சேர்ந்து நம்மளும் விழுந்துட்டோம். சூப்பர் சூப்பர். இப்போ போய் நம்ம அந்த கார் எடுத்து இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகே ஸோ கார் எடுத்தாச்சு. முதல்ல இந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டாட்டா டிகோர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ டாட்டா கார், இந்தியன் மேட் கார், சாதாரண ஒரு செடான் மாதிரியான ஒரு கார் தான். ஸோ இதை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து மாசை தப்பிக்க போகிறோம். ஒன் ஸ்டார் தான் வந்திருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை, டக்குன்னு போயிடலாம். பட் கார் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓடுது, ஏன்னு தெரில. ஐயோ எங்கேயோ போலீஸ் இருக்காங்களா. ஓ காவிரம் ஆள் தான் இருக்காங்களா. ஐயோ கவுந்துருச்சே, லைட்டாக திருப்பினதுக்கே கவுந்துருது கார். டாட்டா பில்டு குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் கார் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, அப்பப்போ கவுந்துருது. சரி நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்டுவோம். ஓகே இப்போ இங்கேருந்து முதல்ல எஸ்கேப் போவோம். என் போலீஸ் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஐயோ என்னடா லைட்டாக தான்டா திருப்பினேன், அதுக்கே கார் ஒரு சைடாக தூக்கிக்கிச்சு. ஐயோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சே காரு. காரு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலே இல்லாத மாதிரி இருக்குது. லைட்டாக திருப்பினாலே அப்படியே ஒரு ரோலிங்கை போட்டுருது, அவ்வளோ இதாக இருக்குது. சரி கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஓரளவு கொஞ்சம் ஸ்பீடு போய் அப்படியே போ பார்ப்போம். அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதில் போகலான்னு நினைக்கிறேன். பட் நம்ம வேறு லைட்டாக திருப்பினாலே கார் ஒரு சைடாக தூக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். ஸோ இதாங்க பார்த்தீங்கன்னா காரோட இன்டீரியர் வியூ. பெருசாக ஒன்று டீட்டெயிலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அப்படியே இன்டீரியர்ஸையும் ஓரளவுக்கு அப்படியே கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இதை வச்சுட்டு அப்படியே எப்படி எஸ்கேப் போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போலீஸ் வந்து யாரும் துரத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் காரை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது தான் கொஞ்சம் ஐயோ சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே கவர் தகுந்துருச்சு. அந்த இந்த டிராஃபிக்கில் வேறு பார்த்தா ஓட்டணும், ஐயோ லைட்டாக திருப்பினாலே ஒரு சைடாக ரெண்டு ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி போயிடுது. நம்ம யாரோ ரோட்டில் போகிறவங்களாம் சரி ஏதோ ஸ்டண்ட்டு தான் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காசு இது கொடுக்க போகிறாங்க, பரிதாபப்பட்டு வேணால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் அந்தளவுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு கருப்பாக முச்சி மாதிரி. ஆக கடைசி வரைக்கும் இந்த ஊரை விட்டே தாண்ட முடியாது போல் இருக்குது. இந்த கதை வச்சுட்டு லைட்டாக திருப்பினதுக்கே ஒரு சைடாக தூக்கிக்குது, இதை வச்சு எப்படி ஹைவேஸ்லலாம் கொண்டு போகிறது? ஸோ ஹைவேஸுக்கு போனால் வந்து பெருசாக பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சிட்டிக்குள்ளே தான் இப்படி டேர்னிங் டேர்னிங்காக இருக்கிறதுனால ஓட்டுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ எந்த வண்டியில் இடிக்கலைனாலும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே சுற்றி விழுந்துருது. மற்ற காரெல்லாம் ரவுண்டு வண்டியில் போய் இடித்தா தான் கீழே விழுவோம், இந்த கார் அதுவாகவே லைட்டாக திருப்பினாலே கீழே விழுந்துருது. ஓகே, ஒரு வழியாக ஹைவேஸ்க்கு வந்தாச்சுடா, இதுக்கு மேலே எந்த டேர்னிங்கும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஐயோ யூடர்ன் போடுறது கூட முடியலையே. இந்த கார் பார்த்திங்கன்னா ஸ்டெடியாகவே நிற்க முடியல இந்த கார்னால், அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரோலிங்லேயே இருக்குது எப்போ பார்த்தாலும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே ஓட்டணும்னா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்மளே இதை வச்சு ஸ்டண்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி, ஆனால் அப்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு ரோலிங்கை போட்டுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் ஓவரால் ரோலிங்கை போடுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் கூட பண்ணலாம், ரெட்டர் டயரில் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி பண்ணோம்னா கூட ஏதாச்சும் ஸ்டண்ட்டுக்கு போனஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறா, ஐயோ அதுக்குள்ளே கவுந்துருச்சு, சூப்பர் சூப்பர் ஆடலா, ஐயோ கவுந்துருச்சுடா. சரி திருப்பி நார்மல் ஆகிக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டெடி ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி எடுத்து ஓடலாம். ஓகே, இப்போ திருப்பி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கீழே விழுகாத மாதிரி பார்த்துப்போம். ஐயோ இவன் வேறு குறுக்கால் வேண்டாம் பி. ஸோ இந்த கார்லேயே சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாகவே வந்து இந்த இது திருப்பினாலும் அப்படியே கார் பாடி ஃபுல்லாகவே ரோல் ஆகும், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ பார்த்திங்கன்னா யூடர்ன் போட்டாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கிக்குது. ஐயோ அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன், இது வேறு எப்படி பண்ண போடுறது, எப்படி ஸ்ட்ரைட் ரோட்டில் கூட ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்குது. ஆஹா கருப்பாக முச்சு மதி கூத்தி விட்டானுங்கடா மறுபடியும் விளையாடுறவன். டேய் அதான் காரே கவுந்து கிடக்குறதுல பிரேக் போட்டு போக மாட்டீங்க, அதையும் வந்து ஃபுட்பால் ஆடுறானுங்க. எங்கள் இவன் தானே அவன், நான் இவனே தான், ஒரு அட்டியை போட்டோம்னா என்ன அப்படியே ஓட்டுறான், இன்னும் நம்மளே ஸ்டாப் பண்ணுறான். டேய் இருடா இருடா வரண்டா, கேமப்படா ஃப்ராங்க்லின் அடிச்சு ஓட்டுறா வண்டியை. இவனை நீ சும்மா விடக்கூடாது, ஐயோ ஏண்டா பழைய காரை வச்சுட்டு அவனே எந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான், நம்மளால் போக முடியலையே. சரி கண்ணெல்லாம் வச்சோம்னா அசிங்கமாக இருக்கும், நம்ம வந்து காரை வச்சு அட்டாக் பண்ணிக்காம்ப்போ இவனை. ஆ பட ஒரு அளவு பிடிச்சாச்சுடா அவனை, அப்படியே அடிச்சல்றா. ஐயோ நம்ம கார் தான் அவளுக்குதே, அவன் ஜாலியாக போயிட்டு இருக்கானேடா, டக்குன்னு புரியிறா டக்குன்னு புரியிறா. ஒரே அடி தான், என்ன இடி அடித்தாலும் நம்ம கார் தான் டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கு, அவங்க கார் ஜாலியாக போய்கிட்டு இருக்குது கெத்தா. ஐயோ ஒரே இடி தான் இடி தான், ஐயோ என்னடா ஒன்றுமே பண்ண முடியல. அவன் நல்லா தேனோஸ் மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்கான் கெத்தா ஸ்ட்ராங்காக, நம்ம தான் போய் அடி வாங்கிட்டு இருக்கோம் அங்கேயும் இங்கேயும். இவர் ஃப்ரெண்டில் ஒரு ஹெட்லைட் வேறு போயிடுச்சு. ஐயோ ஐயோ லைட்டாக திருப்பினாலே காரை வந்துடுது, இதுதான் அவனை வச்சுக்கிறேன்டா. ஐயோ அவன் டேங்கர்லாம் அதிகமாகி போய்கிட்டு இருக்கானே, நம்ம காரை வேறு பொம்பரமாக சுற்றி விட்டு வெளியே பார்க்குறானுங்க இவனுங்க வேறு. போடா 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 விரட்டுறா அவனை, விடாத விடாத. ஸோ அவனை சும்மா விடக்கூடாது, நல்லா அழுத்திட்டு போய் பார்ப்போம். எங்கே போனோம் அதுக்குள்ளே தெரியலையே. ஆஹா பின்னாடி வேறு இது ஷீல்டு கா கிளாஸ் உடஞ்சிருந்தது அந்த வண்டி தான், ஆனால் அந்த வண்டியவே காணோம், இப்போ எங்கே போச்சுன்னு தெரில. இதா இதா, ஸோ இதான் நினைக்கிறேன். ஆனால் இவன் எப்படி எப்படி நிற்கிறானே, அவன் தான் இவன் தான் இவன் தான் டிராஃபிக்கில் எப்படி நிற்க போகிறான் பாருங்கள் அவன் தான். ஸோ வந்தால் வாங்கிக்க, அதான் வாங்கிக்கடா வாங்கிக்கடா. ஐயோ இவன் அடித்தா நம்ம கார் தான் டேமேஜ் ஆகுது. ஆஹா ஒரு சைடாக வாங்கிச்சிடா வண்டி, மூஞ்சி பார்த்திங்கன்னா எலியாட்ட மாறிடுச்சு காரோட மூஞ்சி. இதில் போலீஸ் வேறையா, நம்ம எதே தப்பு பண்ணலையே, நம்மளே எதுக்கு துரத்துறாங்க, ஒரு திருட்டுக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா?
முதல்ல நம்மளை தான் துரத்துறாங்களா என்னன்னு தெரியல, நம்ம வேறு பயந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் போவோம். இந்த இவன் தான் அவன் நினைக்கிறேன், அவனே தான். ஐயோ இது மறுபடியும் நமக்காக தான் டேமேஜ் ஆகுது. சரி அவனை விட்டுருவோம், போனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் நம்மளை துரத்தில் வேறு எவனையோ துரத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்டு காரு பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி போச்சு மூஞ்சி. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த காரை ஓட்ட முடியும்னு ஐயோ கம்பியை மறந்துட்டோமே, இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஹெட்லைட் வேறு இல்லை காரில். இதுக்கு மேலே இந்த காரை ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் ஓரமாக போய் நிப்பாட்டிடுவோம், அதுதான் சேஃபு. யாருக்கும் தெரியாமல் ஒரு பார்க்கிங்கில் நம்ம மட்டும் நிறுத்திட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுறது தான் நல்லது. ஓகே ஆஹா என்னடா இது, முன்னாடி பார்த்தீங்கன்னா நானோவாட்ட மாறிடுச்சு, டாட்டா டிகோரில் இருந்து டாட்டா நானோவாக மாறிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி மூஞ்சி நசுங்கி போச்சு, பக்கு நாய் மாதிரி மூஞ்சி சப்பு நாய் போச்சு. சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே இந்த காரை ஓட்ட முடியாது நம்மளால், அதனால் இங்கே இதையே எப்படியே விட்டுட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். ஸோ இங்கே ஏதோ ஸ்ப்ரங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேன் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஐயோ சவுண்டு போட்டு காட்டி கொடுக்குதே, இல்லை ரேடியோ வேற. ஆஃப் பண்ணுறா ஆஃப் பண்ணுறா. ஆ சூப்பர், ஓகே இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஐயோ ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் திஸ் ஸ்டாப் டாக் சைனிங் ஆஃப்.